வீடு வந்து நீங்க எப் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் நல்லா வாசனையாக புதுசு மாதிரியே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் சின்ன சின்னதான டிப்ஸு நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் முக்கியமாக நீங்கள் கேட்குறது கரப்பாம்பூச்சி இல்லாமல் எப்படி வீடு மெயின்டைன் பண்ணுறது பள்ளி வராமல் எப்படி பார்த்துக்கிறது இந்த சின்ன சின்ன எறும்பு எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து வீட்டை மெயின்டைன் பண்ணால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலான்ட்டு நிறைய டிப்ஸ் இருக்கும் ஸோ ஒரு வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சாட்டர்டே சண்டே ரெண்டே நாளில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது வந்து தீபாவளிக்கு முன்னாடி நான் ஷூட் பண்ணது லிவிங் ரூமில் இந்த பவுலில் இருக்கிற இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் நல்ல வாசனையான ஒரு ஃப்ளவர்ஸு அது வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அதை வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு விண்டோஸில் இருக்கிற ஸ்க்ரீன் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாரு மேலே ஏறி கழட்டி கொடுத்துருக்காரு இதை வந்து நம்ம வாஷிங் மிஷினில் வாஷிங்க்கு போட்டுட்டு ஒவ்வொரு ரூமாக நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் என்னோடது வந்து எல்ஜி வாஷிங் மிஷின் கொஞ்சமாக வாஷிங் சோடா போட்டிருக்கேன் இது உங்களுக்கு மளிகைக்கடையிலே கிடைக்கும் சர்ஃபெக்சல் மேட்டிக் லிக்விடு ஊற்றிருக்கேன் ஊற வச்சு துவைக்கிற ஆப்ஷன் சோக் ஆப்ஷன் இருக்கும் ஸோ பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா துவைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து வாஷிங் டைம் எதில் ஜாஸ்தியாக இருக்கோ அது செட் பண்ணி விடுங்க ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் எல்லாம் மோஸ்ட்லி இப்போ வந்து அது வேலையில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா என்னால் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வாஷ் பண்ண முடியுது சரஸ்வதி பூஜை டைம் ஒரு தடவை அப்புறம் ஏப்ரல் மே வெக்கேஷன் ஒரு தடவை அப்படி தான் பண்ண முடியுது ஸோ அதனால் நல்லா ஊற வச்சு துடைக்கிற மாதிரியான ஆப்ஷனில் செட் பண்ணிட்டேன் அப்பப்போ வேக்கம் கிளீனர் வச்சு நான் வந்து ஸ்க்ரீனும் க்ளீன் பண்ணுவேன் ஸோ அதனால் அவ்வளோவா டஸ்ட்டு இல்லை அழுக்கு எதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வாஷ் பண்ணால் நல்லது ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்பெட்டை நம்ம வேக்கம் கிளீனரை வச்சு வேக்கம் பண்ணதுக்கப்புறமா மேலேருந்து கீழே க்ளீன் பண்ணிட்டு வரணும் அதுதான் வந்து ப்ரொசீஜர் ஸோ டஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா இந்த டஸ்டர் வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது இதில் நிறைய கேஜெட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க எல்லாத்துக்குமே நான் பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் ஸோ இதில் வந்து ஒட்டட அப்படியே அந்த டஸ்டரில் வந்து ஒட்டிக்கும் அது ஒரு மைக்ரோஃபைபர் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து டஸ்ட்டு மறுபடியும் தரையில் விழுகாது ஃபேன்லேருந்து கீழே விழுகாது அதுக்கப்புறமா அந்த மைக்ரோ ஃபைபர் ஸ்பாஞ்சை வந்து நான் வெளியே கொண்டு போய்ட்டு தட்டினாவே மறுபடியும் அது க்ளீன் ஆகிடுது இல்லை நம்ம நார்மலாக கையில் வாஷ் பண்ணி காய வச்சு கூட யூஸ் பண்ணலாம் அதை மறுபடியும் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா நேற்று கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கம்யூனிட்டி போஸ்சில் யூஸ் பண்ணுற கேஜெட்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்ட்டு அதுக்காக சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லிவிங் ரூமை டஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் ஒவ்வொரு ரூமாக பிரிச்சுக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு லிவிங் ரூம் அப்புறம் கிச்சன் அப்புறம் பூஜை ரூம் அப்புறம் பெட்ரூம் அந்த மாதிரி போகும் ஸோ இந்த வேக்கம் கிளீனர் வந்து அகோரா ஓடது ஒயர்லெஸ் இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் போட்டால் ஒன் ஹவருக்கு ஒர்க் ஆகுது ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்னு நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆகிடும் சார்ஜ் ஆன உடனே இது பர்ச்சேஸ் பண்ணி சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு இப்போ வரைக்கும் செம்ம சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு அமேசானில் இது அவைலபிளாக இருக்கான்னு எனக்கு தெரியல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு பர்ச்சேஸ்லிங் கொடுக்குறேன் இது வந்து ஒயர்லெஸ் அப்படின்றனால யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ நான் சோஃபாத்தியிருக்கேன் அவ்வளோவா வந்து டஸ்டே இல்லை காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா டெய்லியுமே வேக்கம் பண்ணுறனால அந்த தூசு சின்ன சின்னதாக நூல் மாதிரி பஞ்சு மாதிரி வீடு ஃபுல்லாக இருக்கும் அது எல்லாமே இது சக் பண்ணி எடுத்துருது அதனால பார்த்தீங்கன்னா கட்டல் கடியில சோஃபாக்கு கீழே சோஃபா பேக் சைட்லலாம் முதல்ல மாதிரி நமக்கு வந்து டஸ்ட் இருக்கிறது இல்லை ஸோ வேக்கம் கிளீனர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கேஜெட்டாக நான் சொல்வேன் வித்து ஒயரோடையும் இது அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து இது பட்ஜெட்டை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வித்து ஒயர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒயர்டு வேக்கம் கிளீனர் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் சம்திங் ரேஞ்சில் வரும் ஒயர்லெஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருந்தது ஸோ செகண்ட் அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் கிளீனிங்கானது இதை வந்து போட்டுட்டு நம்ம சோஃபாலாம் வேக்கம் பண்ணலாம் இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீன் எல்லாம் வேக்கம் பண்ணியிருக்கேன் அப்புறம் பெட்டெல்லாம் கூட நீங்கள் இதை வச்சு க்ளீன் பண்ணலாம் முக்கியமாக கதவு நிலவுலெல்லாம் சின்ன சின்னதாக பஞ்சு மாதிரி ஒட்டி ோம் எங்களுக்கு வந்து பெங்களூரில் ஃப்ளாட்டில் இருக்கிறனால சன்லைட் அவ்வளோவா உள்ளே வராது நிறைய ஒட்டடம் சேரும் மந்த்லி ஆகுது கண்டிப்பாக இந்த டீப் கிளீனிங் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா சோஃபா புதுசு மாதிரி சூப்பராக மாறிடுச்சு இது வந்து வேக்கம் கிளீனர் கூடயே வந்த செகண்ட் அட்டாச்மெண்ட் ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சோஃபா க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன் நீங்கள் கர்டைன்ஸ் க்ளீன் பண்ணலாம் பெட்ரூமில் பெட் எல்லாமே நீங்கள் இதை வச்சு ஈஸியாக வேக்கம் பண்ணலாம் உங்களுக்கு வந்து எதாவது மூட்டை பூச்சி அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குன்னா கூட அப்படியே இது வந்து சக் பண்ணி எடுத்துரும் ஸோ நான் வந்து லிவிங் ரூம்லேயும் டஸ்ட் பண்ணிட்டேன் இது வந்து தேர்ட் அட்டாச்மெண்ட் இது கம்ப்ளீட்டாக விண்டோ க்ளீனிங்க்குனே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்ம முன்னாடி பின்னாடி நகர்த்திக்கலாம் ப்ரஷ்ஷு வந்து அந்த விண்டோஸில் இருக்கிற நெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நேரோவாக நாசில வச்சு இந்த மாதிரி ஸ்லைடிங் விண்டோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மண் சேரும் ஸோ இதுவும் நான் இப்போது சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் தான் க்ளீன் பண்ணுறேன் ஏன்னா ஒரு தடவை அந்த மண்ணெல்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி எடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு பெருசாக மறுபடியும் வந்து டஸ்ட்டு சேர்றதில்லை வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஜீவன் யூஸ் பண்ணுறதுலையே உங்களுக்கு தெரியும் வேக்கம் கிளீனர் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா இவ்வளோ கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியாது வர்த்த மணின்னு சொல்வேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெறும் லிவிங் ரூமும் கிச்சனும் மட்டும்தான் தான் க்ளீன் பண்ணியிருக்கோம் எவ்வளோ டஸ்ட் கலெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள் தனியாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கலெக்ட் ஆன டஸ்டை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்ததாக டூ இன் ஒன் ஸ்ப்ரே மாப் வச்சு கிச்சனையும் நான் லிவிங் ரூமையும் மாப் பண்ணிடுறேன் ஸோ எந்த ரூம் வேணுமோ அந்த ரூமை மட்டும் நம்ம ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணி துடைக்க முடியும் நம்ம பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து புழிஞ்சு துடைக்கிறத விட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கீழே வந்து ஒரு மைக்ரோஃபைபர் ஸ்பாஞ்ச் கிளாத்து தான் இருக்குது ஸோ அந்த அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே சக் பண்ணி எடுத்துடுது அது வந்து ஒரு வெல்க்ரோ மாதிரி வச்சு ஒட்டியிருப்பாங்க அந்த ஸ்பாஞ்சை அந்த ஸ்பாஞ்சை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கையிலேயே வாஷ் பண்ணி காய வச்சு மறுபடியும் ஒட்டிக்கலாம் இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வாஷிங் சோடாலாம் போட்டனால ஸ்க்ரீனும் துவைச்சி வந்துருச்சு காஞ்சதுக்கப்புறமா ஸ்க்ரீனை வந்து டைப் பண்ணுற மாதிரியான ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்ட்டாக நான் அமேசானில் வாங்கினது இது வந்து ஆஸ் அ செட்டாக கிடைக்கும் நிறைய கலர்ஸில் இருக்குது நான் வந்து சாண்டில் கலர் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக டைப் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வீட்டில் வந்து அங்கங்கே நம்ம க்ரீன் கலரில் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வைக்கும்போது ரொம்ப ஒரு நேச்சுரல் லுக்காக இருக்கும் ப்ளசண்ட்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனே இது வந்து ஃபைவ் பீசஸ் எஸ் செட்டாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு அமேசானில் வாங்கினது ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது நான் லிவிங் ரூமில் வந்து மூணு பீஸும் ரெண்டு பீஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து கிச்சன்லேயும் வச்சுருக்கேன் இந்த டிவி கேமினட் மேலே இருக்கிற ப்ளைவுட்டோட கலரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிளஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் இதுவும் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண தான் ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு மைக்ரோஃபைபர் ஸ்பாஞ்ச் கிளாத் வச்சு நீங்கள் நீட்டாக தொடைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தொடைக்கும் போதே இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங் வந்துட்டு தெரியும் ஸோ ஒன்ஸ் இந்த பிளட்ஜோட பாலிஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணி வச்சு துடைக்காதீங்க நம்ம ஸ்ப்ரே பண்ணி இது நல்லா தொடச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் அந்த ஷைனிங் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது ஸோ மந்த்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இது வச்சு தான் நான் வந்து லிவிங் ரூமில் இருக்கிற டிவி கேபினெட் பூஜை ரூம் இருக்கிற செல்ஃப்ஸு அப்புறம் க்ராக்கரி யூனிட்லலாம் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்ருவேன் ஸோ நாங்கள் வீடு பர்ச்சேஸ் பண்ணி இப்போது சிக்ஸ் மந்த்ஸ் கம் சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆறு வருஷம் கம்ப்ளீட் ஆகி இது செவன்த் இயர் இப்போ வரைக்கும் வந்து புதுசு மாதிரியே வுட் ஒர்க் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுதான் ரீசன் ஸோ இது பார்த்திங்கன்னா அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணால் போட் போரி இல்லை ஹாஃப் தான் வந்து நான் அப்போ ஃபில் பண்ணியிருந்தேன் ஹாஃப் வந்து அப்படியே டைப் பண்ணி வச்சுருந்தேன் இது நல்ல ஒரு ரோ ஸ்மெல் வரும் ஸோ இந்த ஸ்மெல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோடனே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நாளாக நாளாக கொஞ்சம் குறையுது குறையும் போது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் ரோஸ் ஜாஸ்மின் எது இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து அந்த போட் போரி மேலே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் அந்த ஸ்மெல் இருக்குது நிறைய பேர் போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் முன்னாடி போட்டது வந்து ஸ்மெல் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு லிவிங் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போதே நல்லா அந்த ரோஸ் ஸ்மெல் வந்து இருக்குது என்னோட ஜென்யூனான ஒப்பீனியன் இது பட் நீங்கள் வந்து ஸ்மெல் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு எஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் ரீட்டெயின் ஆகும் ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம லிவிங் ரூமை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்ததுக்கு கிச்சனுக்கு போகலாம் இந்த ரக்கு வந்து நான் இங்கே பக்கத்தில் கடையில் வாங்கினது ஸோ அதுக்கு பர்ச்சேஸ் லிங்க் இல்லை இது மாதிரி ஒரு கார்பெட்டு சின்ன சைஸ்னு சொல்லலாம் இது வந்து நான் கிச்சனில் யூஸ் பண்ணிருக்கேன் ஸோ இதை வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷினில் சேம் சர்ஃபெக்சல் மேட்டிக்கும் கொஞ்சமாக வாஷிங் சோடாவும் போட்டு சோக் ஆப்ஷனில் ஆன் பண்ணி விட்டுறேன் இது வந்து நெக்ஸ்ட் டே நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ரெண்டாவது நாள் தான் கிச்சன் க்ளீனிங் பண்ணேன் கிச்சன் க்ளீன் பண்ணுறக்கு முன்னாடி சிங்கில் கொஞ்சம் பாத்திரக்கு வாஷ் பண்ணிடலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் ஒரு டிஸ்ட்ரையிங் மேட்டு இது வந்து ஆஸ் அ செட் தான் உங்களுக்கு வந்து அமேசானில் கிடைக்கிது ஏதோ பிராண்டு டூ இயர்ஸ் பிஃபோர் இதே பிராண்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருந்தேன் ரொம்ப பழசாய்ட்டனால மறுபடியும் வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு ப்ரில் லிக்யூடும் தண்ணியும் கலந்து நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரில்லோட எம்டி பாட்டிலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த சோப் டிஸ்பென்சரில் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன் இது ஈஸியாக இருக்குது நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கலாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சிங்க் ஸ்ட்ரெயினர் வந்து எப்பவுமே சிங்க்கில் போட்டு வைங்க இந்த சாதம் இதெல்லாம் போயிட்டு உங்களுக்கு சிங்க்கு உள்ளே போச்சுனா தான் சிங்க்கு அடைச்சிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து சிங்க்கு வந்து க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா கருப்பாம்பூச்சியே கிச்சனில் இருக்காது டெய்லி நைட்டு வந்து கண்டிப்பாக கிச்சனை நான் காட்டுற மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்குங்க காலையில் எழுந்து வரும்போது கிச்சன்லேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்காது அது இல்லாமல் கற்பாமூச்சி மூச்சி நடமாட்டம் வந்து சுத்தமாக இருக்கிறது இல்லை நல்லா கண்ட்ரோல் ஆகுது இந்த ட்ரைனெக்ஸ் பவுட்ரு பார்த்திங்கன்னா சிங்க்கில் ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கானது இது வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணால் கூட போதும் இதுக்கும் நான் அமேசான் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது கடையிலேயே கிடைக்கிது ஸோ இதில் கொஞ்சம் வந்து போட்டுட்டு இது ஒரு கெமிக்கல் பவுடர் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் உள்ளே ஊற்றிட்டு ஒன் அவர் வந்து அப்படியே விட்டுருங்க விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்க்கில் இருக்கிற அடைப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும் உங்களுக்கு சிங்க் அடிக்கடி அடைக்குது ஸ்மெல் வந்துட்டு இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அல்லாமல் அந்த சிங்க் ஸ்ட்ரெயின்னர் வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த கருவேப்பிலை கொத்துமல்லி தழை சாதம் இது எதுவுமே போயிட்டு உங்களுக்கு சிங்கில் அடைக்கக்கூடாது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்கள் பாத்திரம் கழுவிட்டு சிங்க் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா சிங்கு சைடில் வந்து ஈரமே இல்லாமல் பார்த்துக்கோங்க அந்த ஈரம் ச்சுனாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் பூச்சி நடமாட்டம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா சிங்க் ஏரியா வந்து ட்ரையாக இருக்கணும் இது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இதில் வந்து நான் தண்ணியும் கற்பூரத்தை வந்து நல்லா பவுடர் பண்ணி ஃபைன் பார்ட்டிகல்ஸாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வந்து நான் கொஞ்சமாக ஜாஸ்மின் எசன்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்ப்ரே பண்ணி விட்ருவேன் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கில் நல்லா ஸ்மெல்லு இருக்கும் இது வந்து நீங்கள் கிச்சனில் கேஸ் ஸ்டோவுக்கு பேக் சைடில் கூட ஸ்ப்ரே பண்ணலாம் ஏன்னா கற்பூரம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டெக்னிக்கோ இந்த சின்ன டிப்பும் கற்பாம்பூச்சியோட நடமாட்டத்தை வந்து அவாய்ட் பண்ணும் ஸோ இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்தது வந்து ஸ்காஷ் ப்ரைட்டோட மைக்ரோஃபைபர்ஸ் ஸ்பான்ஞ்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் காலா பிராண்டும் இது கிடைக்கிது ஆனால் அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை இதுதான் நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பூஜை ரூம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண போகிறேன் தான் பாத்திரம் கழுவருக்கு நான் யூஸ் பண்ணுறது ஸ்காட்ச் பிரைட்டோட இந்த ஸ்க்ரப்பு இது டஃப் ஸ்டைன்ஸுன்னு சொல்லிட்டு வரும் இது வந்து பாத்திரத்தை ஸ்க்ராட்ச் பண்ணுறது இல்லை ஸோ சிங்க் ஓரமாக இருக்கிற இந்த ஆர்கனைசர் நான் பர்ச்சேஸ் பண்ணி ஆறு வருஷம் ஆனால் இதை வந்து எடுத்துட்டு புதுசாக அதே ஆர்கனைசர் நான் மறுபடியும் அமேசானில் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் நைன்டி நைன் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் நிறைய கலர்ஸ் இருக்குது ஆனால் நம்ம கலர் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ண முடியாது நம்ம ஆர்டர் பண்ணால் அவங்களாக தான் ஒன்று அனுப்புகிறாங்க எனக்கு க்ரீன் வந்திருக்கு இதில் வந்து நம்ம ஸ்க்ரப்பெல்லாம் வச்சுக்கலாம் இந்த ஸ்பாஞ்ச் கிளாத்தை வந்து ஹேங் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரில் லிக்யூடு தான் காலி ப்ரில்லு பாட்டிலில் நான் தண்ணியும் கொஞ்சமாக ப்ரில்லிக்கூட்டும் கலந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்ப்ரே பாட்டிலேயும் வச்சுருவேன் அப்புறம் ரெண்டு ப்ரஷ்ஷு ஒன்று வந்து பாத்திரம் க்ளீன் பண்ணுறது ஒன்று பூஜை ஜாமானும் க்ளீன் பண்ணுறக்கு ப்ரஷ் அந்த மாதிரி ரெண்டு தனித்தனியாக வச்சுருக்கேன் ஃப்ளாஷ் க்ளீன் பண்ணுறக்கு ஒரு பெரிய ப்ரஷ் வச்சுருக்கேன் ஸோ சிங்க்கு பக்கத்துலேயே நம்ம இதை வச்சிடலாம் ஸோ சூப்பராக வந்து நம்ம சிங்க்கு ஆர்கனைஸ் பண்ணிடலாம் நீங்கள் சிங்க்கு பக்கத்தில் பார்க்குற எல்லா ஐட்டம்ஸ்க்குமே நான் பர்ச்சேஸ் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த டிஷ் வாஷிங் க்ளவுஸ் வந்து நான் டிமார்ட்ல வாங்கினது அமேசான்லேயும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹூக்கு வச்சு நான் மாட்டிருக்கேன் அந்த ஹூக்குக்கான லிங்க்கும் கீழே இருக்கும் அடுத்ததான் என்கிட்ட இருக்கிற இன்னொரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நைஃப் ஷார்ப்னர் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து அடிக்கடி கத்தி வாங்குறதுக்கு பதிலாக இந்த நைஃப் ஷார்ப்னர் ஒன்று வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு வந்து ஷார்ப்னர்ஸ் போன கத்தியாக இருந்தாலுமே இதில் வந்து நீங்கள் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா ஷார்பன் ஆகிடுது செராமிக் நைஃப்ஸும் இதில் வந்து நீங்கள் ஷார்பன் பண்ணலாம் அதுக்கான ஆப்ஷன் அதில் இருக்குது ஸோ ஒன் ஷார்பன் பண்ணதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா சின்ன சின்ன நைஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து ஐ மீன் அந்த ஸ்டீல் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒட்டிகிட்ருக்கோம் நான் வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறக்கு முன்னாடி பூஜை பாத்திரங்கள் விளக்கறதுக்காக பீத்தாம்பரி பவுடர் எடுத்திருக்கேன் ரொம்ப வருஷமாக நான் பீத்தாம்பரி பவுட்ரு போட்டு தான் வந்து பூஜை பொருட்கள்லாம் க்ளீன் பண்ணுறேன் எவ்ரி வீக் தேர்ஸ்டே ஈவினிங் வந்து நான் பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வைப்பேன் முக்கியமாக யூஸ் பண்ணுற விளக்கு குத்து விளக்கு அதுக்கப்புறமா அந்த உருளி இது மட்டும் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறது அப்புறம் எதாவது ஸ்பெஷலான பூஜை இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை அந்த மாதிரி எதாவது பண்ணுறேன் அப்படின்னா தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக பூஜை ரூம் டீப் க்ளீனிங் பண்ணுவேன் ஸோ இது வந்து தீபாவளிக்கு முன்னாடி நான் ஷூட் பண்ணது அப்படின்றனால தீபாவளி பூஜை செய்யலாம் அப்படின்ட்டு நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன் பட் டீ தீபாவளிக்கு வந்து நாங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிற மாதிரி ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து பூஜை ரூமில் இருக்கிற தீபம்லாம் கழுவி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அந்த பூஜை பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் அப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் ஈரமே இருக்கக்கூடாது ஈரம் இருந்துச்சு அப்படின்னா அது உப்பு தண்ணின்றப்போ உங்களுக்கு வந்து அது ப படிஞ்சிட்டு ஒரு கரம் மாதிரி ஆகிடும் ஸோ ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் லிவிங் ரூமில் க்ளீன் பண்ண அந்த ப்ளஜு வுட் பாலிஷ் அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இங்கேயும் இந்த ப்ளைவுட் மேலேயும் பார்த்திங்கன்னா நான் துடைக்க போகிறேன் ஸோ இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் வுட்டுக்கு மேலே தான் வந்து யூஸ் பண்ண முடியும் ப்ளைவுட்டு அப்புறம் சேர்லாம் வந்து உட்டன் சேர்லாம் இருக்குது அப்படின்னா அது மேலேயும் நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் கிச்சன் கேபினட்குள்ளே இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ண முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷைனிங்காக தான் மற்றபடி இது ஒரு கிளீனிங் சொல்யூஷன் கிடையாது கிச்சன் க்ளீனிங்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிச்சன் கேபினட்குள்ளே என்ன மாதிரி பொருட்கள் வந்து யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணலான்ட்டு பூஜை ரூம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் இந்த வெள்ளியில் குங்கும சிம்மி மயில் மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜிஆர்டியில் எனக்கு தீபாவளி டைமில் கிஃப்டாக வந்தது அது வந்து அழகாக முருகர் பக்கத்தில் வச்சுட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட பூஜை ரூம் க்ளீனிங் முடிஞ்சிருச்சு வாஷ் பண்ண தீபம்லாம் எடுத்து வச்சாச்சு கிச்சன் டீப் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணிடுறேன் லைசால் கிச்சன் கிளீனிங் லிக்விட் தான் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த ஸ்பாஞ்ச் கிளாத்து வச்சு ஒரு தடவை வைப் பண்ணி விட்டுறேன் டைனிங் டேபிள் வந்து எதுக்காக அது அந்த பர்பஸ்க்கு மட்டும் டைனிங் டேபிளை யூஸ் பண்ணணும் நம்ம வந்து ஸ்டோரேஜுக்கு நிறைய திங்ஸ் டைனிங் டேபிள் மேலே அடைச்சி வச்சோம் அப்படின்னா அது க்ளீன் பண்ணுறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும் இந்த ரொட்டேட்டிங் ஆர்கனைசரும் அமேசானில் வாங்கினது தான் இது வந்து நான் டைனிங் டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணுறேன் கிச்சனில் வந்து ஆயில் கண்டெய்னர்ஸ் வைக்கிறக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிச்சன் நீட் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் கேஸ் ஸ்டவ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாண்ட்லாம் எடுத்து நம்ம சிங்க்கில் கழுவுறுக்கு போட்டடலாம் மாதிரி சிம்னியோட பிளேட்ஸும் பார்த்திங்கன்னா நான் மந்த்லி வைஸ் வந்து வாஷ் பண்ணிடுறேன் அதனால் எனக்கு பிளேஸ் வந்து புதுசு மாதிரியே இருக்குது நான் யூஸ் பண்ணுறது லைசாலோட கிச்சன் ஸ்ப்ரே இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது என்ன கரை இருந்தாலும் அது வந்து அப்படியே எடுத்துடுது ரொம்ப வருஷமாக இதே சொல்யூஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நான் வேறு எதுவுமே மாற்றலை இதை விட மிஸ்டர் மசூலோட கிச்சன் ஸ்ப்ரேவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் ஸோ திங்ஸை வந்து மூவ் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ கிச்சனில் மூச்சி அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்னும் மெயினாக ரெண்டு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிச்சனில் ரேக்ஸுக்கு வந்து நியூஸ் பேப்பர் போடுறது வந்து அவாய்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஆன்டி ஸ்கிட் மேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் அமேசானில் கிடைக்குது டிமார்டில் இப்போ நிறைய கடைகளில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அது வந்து ஒரு ரோல் மாதிரி வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த ஷெல்ப்ஸோட அளவு வந்து எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க ஆன்டி ஸ்லிப் மேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது கடியில் வந்து கருப்பாம்பூச்சி போயிட்டு ஒளியறதில்லை நியூஸ் பேப்பர் போட்டோம் அப்படின்னா கருப்பாம்பூச்சி இருந்தால் கூட தெரியறதில்ல அதே மாதிரி அட்டை பெட்டி நீங்கள் வந்து அட்டை பெட்டி வந்து கிச்சனில் மேலே பரனில் அந்த மாதிரிலாம் ரொம்ப வருஷமாக போட்டு வச்சுருக்கீங்க பழைய திங்ஸ்லாம் வந்து நிறச்சி அட்டை பெட்டி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிச்சனில் கற்ப இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அட்டை பெட்டி வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் காக்ரோச்சுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஹிட்டோட ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஸ்ப்ரே இல்லை ஒரு ஜெல்லு இது வந்து ஒரு பம்ப் மாதிரி இருக்கும் பின்னாடி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜெல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இது வந்து கொஞ்சம் பாய்ஸ்னஸ் தான் ஸோ குழந்தைங்க கைப்படாத இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து போரிக் ஆசிட் பவுடர் உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் அது கூட கொஞ்சமாக கோதுமை மாவு கலந்துட்டு தண்ணி ஊற்றி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி செஞ்சு நீங்கள் கிச்சனில் அங்கங்கே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த போரிக் ஆசிட் வந்து ஒரு மருந்து அப்படின்றனால அந்த கோதுமை மாவோட ஸ்மெல் கற்ப கற்பமூச்சி வந்து சாப்பிட்டுட்டு இறந்துடும் இது வந்து டேஞ்சரஸ் இல்லாத ஒரு மெத்தடு மற்றபடி இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஹிட்டு ஜெல் ஓகே அப்படின்னா நீங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்குக்கு பக்கத்தில் மட்டும் இது அப்ளை பண்ணுறேன் மற்ற எங்கேயும் நான் அப்ளை பண்ணல அப்புறம் வந்து ஸ்லிப் மேட்டு போடுறதுக்கு முன்னாடி கிச்சன் ரேக்ஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மேட்டு வந்து போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு அடியில் இது வர மாதிரி அப்ளை பண்ணிடுறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு வெசல்ஸ் கூட கான்டாக்டில் வராது கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணணும் ஸோ கார்னர்ஸ்லாம் இது லைட்டாக ஒரு ஒரு ட்ராப் மாதிரி வச்சு அதுக்கு மேல ஆன்டி ஸ்லிப் மேட் வச்சுட்டு அப்புறமா நம்ம திங்ஸ் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு கருப்பா பூச்சி இருந்தால் கூட அது இது சாப்பிட்டுட்டு இறந்துடுது ஸோ அடுத்ததான் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன ஆர்கனைசர் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி எதாவது ஒரு கபோர்டு கீழே வந்து ஹேங் பண்ணிவிட்டு அதில் வந்து சின்ன சின்ன கப்ஸெல்லாம் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு ஆர்கனைசர் அதுக்கு கீழே வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் ஹேங் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கும் நான் பர்ச்சேஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கேபினட்ஸ்க்கு உள்ளே வந்து சின்ன சின்ன கற்பாம்பூச்சி நடமாற்றத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கேம்ஃபர் ஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்கிது உள்ளே வந்து பெரிய சைஸ் கேம்ஃபர் வந்து ஒன்று போட்டிருக்காங்க இது ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அந்த கற்பூரத்தோட ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும் இது வந்து ஹேங் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கேபினட்ஸ்குள்ளே நீங்கள் போட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் எங்கேயா கிராசரிஸ்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அங்கேயும் கற்பாம்பூச்சி வரும் எங்கெல்லாம் சாப்பிட்ற பொருள் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக வரும் முக்கியமாக எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் பொட்டேட்டோ வெங்காயம் பூண்டு அப்புறம் வந்து தக்காளி பழம்லாம் எல்லாம் வெளியே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சாப்பிட்றதுக்கு பூச்சி வருது அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த வெங்காயம் பக்கத்தில் கூட நான் இந்த கேன்ஃபஸ் ஸ்டிக்ஸ்லாம் போட்டு வச்சிட்றேன் ஸோ இதோட ஸ்மெல்லுக்கு வந்து கர்பாம்பூச்சி வராது இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லுக்கு வந்து கர்ப்பாம்பூச்சி நடமாட்டம் குறையுது அதில் முக்கியமாக இந்த மாதிரி கற்பூரத்தோட வாசனைக்கு வந்து அது நல்லா கண்ட்ரோல் ஆகுது அந்த கேம்ஃபர் ஸ்டிக்ஸ் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கிறனால நீங்கள் வாட்ராப் ஹேங் பண்ணலாம் பீரோலெலாம் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் துணிங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதான பூச்சி அது முக்கியமாக மழை காலத்துலலாம் வரும் நேப்தலின் பால்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ அந்த கேம்ஃபரோட ஸ்மெல்லுக்கு உங்களுக்கு பூச்சியோட நடமாட்டம் நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது கிச்சன் வந்து செம்மையாக டீப் கிளீனிங் பண்ணியாச்சு இன்னும் முக்கியமான ரெண்டு கேஜெட்ஸ் வந்து நான் கிச்சனில் யூஸ் பண்ணுறத இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இது வந்து ஒரு ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு டூ வீக்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம தோசைலாம் சுடும்போது மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சப்பாத்தி அப்புறம் ரோட்டி இந்த மாதிரிலாம் செய்யும் போது எவ்வளோ ஆயில் வேணுமோ ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்குற ஒரு சின்ன கேஜெட் பார்த்திங்கன்னா ஒயர் ஹோல்டர் நம்ம வந்து கிச்சனில் நிறைய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் வச்சுருப்போம் ஆனால் சாக்கெட் வந்து ஒன்று தான் இருக்கும் யூஸ் பண்ணாத டைமில் அந்த ஒயரை வந்து நம்ம சுற்றி சுற்றி வைப்போம் முக்கியமாக மிக்சியில் வந்து சுற்றுவோம் ஒயர் டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இல்லாமல் அது கொஞ்சம் அசிங்கமாகவும் தெரியும் மிக்சியில் சுற்றி வைக்கிறது அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயர் ஹோல்டர்ஸ் வந்து நிறைய அமேசானில் அவைலபிளாக இருக்குது எஸ் அ செட் ஆஃப் ஃபோர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம ஒரு லேபிள் மாதிரி எடுத்துட்டு எங்கே வேணுமோ அங்கே ஒட்டிட்டு நம்ம ஒயரை வந்து இதில் இன்சர்ட் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சிடலாம் எப்போ வேணுமோ அப்போ மட்டும் ஒயரை சாக்கெட்டில் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி வைக்கிறனால ஒயர் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது வாஷிங் மிஷினில் நான் போட்டிருந்த ரக்கு வந்து துவைச்சி வந்துருச்சு அதை வந்து வெளியே காய போட்டுட்டேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரக்கு அப்புறம் எதா கார்பெட் மேட்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணி மறுபடியும் அங்கேயே இன்சர்ட் பண்ணணும் இது வந்து டாப் லோடு வாஷிங் மிஷினில் இருக்குது லோடு வாஷிங் மிஷினில் இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா லாஸ்ட் வீடியோலேயும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இது வந்து ஃப்ரண்ட் வா வாஷிங் மிஷினில் இருக்கான்னு லோட் வாஷிங் மிஷின் யாராவது யூஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்திங்கனா அந்த டஸ்ட்டு அழுக்கு சின்ன சின்னதான நூல் எல்லாம் போய்ட்டு இதில் போய் சேர்ந்துருக்கும் இதை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறனால தான் நம்ம துணி துவைக்கும் போது துணியில் அங்கங்கே உங்களுக்கு பிளாக் பிளாக்காக ஒட்டிட்டு வரதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டரை நம்ம க்ளீன் பண்ணாதான் வாரத்துக்கு ஒரு தடவை இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி போடணும் அடுத்ததாக வாஷிங் மிஷின்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு டெஸ்கால் பவுடர்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது அமேசானில் கிடைக்கிது இது ஐஎஃப்பி வாஷிங் மிஷினுக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் எல்லா வாஷிங் மிஷினுக்குமே யூஸ் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் வச்சுருந்தப்போ யூஸ் பண்ணுறேன் இப்போ எல்ஜிக்கும் இதுதான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் டூ ஃபிஃப்டி ருபீஸும் என்ன நினைக்கிறேன் ஒன் டைம் தான் நம்ம இது யூஸ் பண்ண முடியும் இந்த பேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம துணி எங்கே போடுறோமோ அங்கே கொட்டிட்டு டர்போ கிளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எல்லா வாஷிங் மிஷின்லேயுமே கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனில் ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும் இது வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் செஞ்சால் போதும்னு அடுத்து தான் மாஸ்டர் பெட்ரூம் க்ளீனிங்க்கு வந்திருக்கோம் இந்த காட் வந்து பார்த்திங்கன்னா கார்பன்டரை வச்சு நாங்கள் வீடு வாங்கினப்போ செஞ்சது அதனால் இதை மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நான் மூவ் பண்ணி வேக்கம் போட்டு வச்சுருவேன் உங்களுக்கு வந்து மழை காலத்தில் செவுத்தில் ஈரப்பதம் இருக்கும் நீங்கள் வந்து காட்டை கூட ஒட்டி போட்டிங்க அப்படின்னா முக்கியமாக பெங்களூரில் ஃப்ளாட்டில் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு வந்து கட்டலோட உட்டு வந்து ஸ்பாயில் ஆகிடும் ஸோ அதனால் எப்போவுமே காட்டு வந்து செவுத்துக்கூட ஒட்டி போடாதீங்க முக்கியமாக ரெயினி சீசனில் சின்ன அட்டாச்மெண்ட் வச்சு கம்ப்ளீட்டாக காட்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதான தூசி வந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சு ஸோ எப்போயாவது ஒரு தான் இந்த காட்டை நகர்த்தி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றனால வேக்கம் பண்ணிடுறேன் கம்ப்ளீட்டாக அது வந்து பார்த்திங்கன்னா சக் பண்ணி எடுத்துருச்சு ஏற்கனவே ஃபர்னிச்சர் க்ளீனிங்க்கு நான் காட்டின அந்த அட்டாச்மெண்ட் தான் இந்த பெட்டை வந்து நான் க்ளீன் பண்ணுறேன் இதில் வந்து பக்ஸ் அதாவது சின்ன சின்ன மூட்டை பூச்சியெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வேக்கம் கிளீனர் வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஒரு ஏரியா விடாமல் இது வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணி எடுத்துருது பீரோ பேக் சைட்லேயும் பார்த்திங்கன்னா வேக்கம் போட்டுறேன் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் நம்ம வந்து காட்டும் பீரோவும் நகர்த்தி க்ளீன் பண்ணும்போது நிறையா டஸ்ட்டும் இருக்கும் இப்போ வந்து டஸ்ட்டு கம்மியாக இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா டெய்லியுமே வீடு வந்து வேக்கம் கிளீனர் வச்சு வேக்கம் பண்ணுறேன் அதுக்கப்புறமா ரோபோவேக்கும் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரோபோவேக் இந்த வீடியோவில் காட்டலைன்னு நினைக்காதீங்க ரோபோவேக் தான் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் க்ளீனிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அதுதான் கட்டல் எல்லாம் போயிட்டு கூட்டிகிட்டு வரும் மற்றபடி லிவிங் ரூமும் கிச்சனும் நான் வந்து வேக்கம் கிளீனர் வச்சு வேக்கம் பண்ணிடுறேன் பீரோவுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தூசு சின்ன சின்னதாக அந்த கார்னர்ஸ்லாம் போயிட்டு இருந்தது அது வந்து என் ஹஸ்பண்ட் கம்ப்ளீட்டாக வேக்கம் பண்ணி எடுத்துட்டார் ஸோ இதில் வந்து உங்களுக்கு பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவர் வரைக்கும் நல்லாவே நிற்கிது ஸோ அதனால் நம்ம வேக்கம் பண்ணும்போது நடுவில் சார்ஜ் கம்மியாக அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை டூ இன் ஒன்று மாப் வச்சு நான் வந்து கம்ப்ளீட்டாக மாப் பண்ணிடுறேன் பெட்ரூம் க்ளீன் பண்ணி முடித்த உடனே புது பெட்ரூம் மாதிரி அதாவது நாங்கள் வீடு குடி வந்தப்போ எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மாறிடுச்சு தரெல்லாம் நல்ல பளபளன்னு ஆயிடுச்சு நான் வந்து கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடியே ஃபேனையும் டஸ்ட் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் அது வந்து வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணலை ஏற்கனவே வீடியோ லென்த்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு போயிடுச்சு ஸோ கம்ப்ளீட்டாக பெட்ரூம் க்ளீன் பண்ணிட்டோம் வாரோப் குள்ளே எல்லாம் வந்து நீங்கள் துணி வச்சுருக்கீங்க உங்களுக்கு வந்து பூச்சி வரக்கூடாது அப்படின்னா நாப்தலின் பால்ஸ் வந்து சின்ன சின்ன க்ளாத்தில் வந்து கட்டிட்டு உள்ளே போட்டு போடுங்க நாப்கிளின் பால்ஸ் அப்படியே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கரையாகும் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சாரீ சாச்சட்னு சொல்லுவாங்க அமேசானில் வாங்கினது சிக்ஸ் பீசஸ் செட்டு கிடைக்குது த்ரீ பீசஸ் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தேன் சாரீ ஆர்கனைசருக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் அதனால் பார்த்திங்கன்னா சாரியில் நல்ல வாசனை இருக்கும் பூச்சியெல்லாம் எதுவுமே வரதில்லை பீரோக்குள்ளேயும் நம்ம பீரோ ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் நல்ல ஸ்மெல் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற குர்த்தி ஆர்கனைசர் சாரீ ஆர்கனைசர் அப்புறம் ப்ளவுஸ் ஆர்கனைசர் எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப் ஸ்கிரிப்ஷன் பாக்சில் கொடுத்துருக்கேன் மொபைல் வந்து சார்ஜ் போடும்போது அந்த மொபைலை ஹோல்டு பண்ணுறதுக்கான ஒரு சின்ன கேஜெட் பார்க்குறீங்க ரெண்டு கேஜெட்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஹரிசாண்டல் பொஷன் ஒன்று வெர்ட்டிக்கல் பொஷன் ஹரிசோண்டல் போர்ஷனில் இருக்கிறது நல்ல குவாலிட்டியாக இருக்குது வெர்டிக்கல் போர்ஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா செவத்தில் ஒட்டினா விழுந்துருது நான் வந்து டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டியிருக்கேன் இந்த ஆர்கனைசர் வந்து நீங்கள் லிவிங் ரூம்லேயும் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து ப்ளக்கு பக்கத்தில் மொபைல் வைக்கிற மாதிரியான இடம் இல்லை அப்படின்னா இது வாங்கிட்டு நீங்கள் ஈஸியாக லேபிள் மாதிரி ஒட்டிக்கலாம் நான் ரெண்டுத்துக்குமே பர்ச்சேஸ் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது ஹரிசாண்டல் பொசிஷனில் இருக்கிறது தான் பாத்ரூம் க்ளீனிங்க்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரெஷ்ஷு வித் லாங் ஹேண்டில் இது இதில் மூணு அட்டாச்மெண்ட் வருது ஒரு ப்ரஷ்ஷு ரெண்டு ஸ்பான்ஜ் ஒன்று பார்த்தீங்கன்னா டைல்ஸ் க்ளீன் பண்ணுறது அதாவது பாத்ரூமோட வால் டைல்ஸு இன்னொன்று மிரர் க்ளீன் பண்ணுறது இந்த வீடியோவில் நான் ஃப்ளோர் க்ளீனிங்க்கான ப்ரஷ் மட்டும் காட்டியிருக்கேன் அந்த க உப்பு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை வச்சு ட்ரை பண்ணலாம் நிறைய பேர்த்துக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முதுகு வலி கால் வலி இருக்கிறவங்களுக்குலாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த சோப் உப்பு கரை உப்பு கரை எல்லாமே போயிடுது பாத்ரூம் வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு நாள் வரைக்கும் நல்லா ட்ரையாக இருக்குது ஃபைனலாக நான் வந்து தண்ணியில் டெட்டாலோட ஃப்ளோர் கிளீனர் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஊற்றி விட்டுட்டு மறுபடியும் வந்து வாஷ் பண்ணுறேன் டெட்டாலோட ஃப்ளோர் க்ளீனர் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதில்லை நான் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளசியோட ஸ்மெல்லும் இருக்கும் ஒவ்வொரு தடவையும் நான் பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மூடி மட்டும் ஃபைனலாக தண்ணியில் கலந்து இந்த மாதிரி க்ளீ ஸ்ப்ரே பண்ணி விட்ருவேன் ஸோ நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் எல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹூக்ஸ் கிடைக்கிது அதுவும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன் இப்போ நான் க்ளீன் பண்ணி முடித்த உடனே அவ்வளோ நல்ல துளசி ஸ்மெல் வந்து பாத்ரூமில் வந்துட்டு இருந்தது வீட்டில் ரொம்ப முக்கியமான ரெண்டு இடம் பார்த்திங்கன்னா ஒன்று கிச்சன் அது கண்டிப்பாக நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும் அடுத்தது வந்து பாத்ரூம் பாத்ரூமும் நல்லா ட்ரை ஆகும் இந்த மாதிரி நல்லா ஸ்மெல் இருக்கிற மாதிரியான திங்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஸோ இப்போது அடுத்ததான் நேற்று தான் பார்த்தீங்கன்னா அமேசானில் நான் ஒரு சின்ன ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன் ஜீவனுக்காக அதையும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிடுறேன் ஜீவனோட ஸ்டேஷ்னரியெல்லாம் அவனோட ட்ராலையும் மேலே கபோலையும் இருந்துச்சு ஒவ்வொரு தடவையும் சேர பின்னாடி நகர்த்தி ட்ராலேருந்து திங்ஸ் எடுக்க வேண்டியதாக இருந்தது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸை மேலேருந்து எடுக்க வேண்டியதாக இருந்தது ஸோ டெய்லி யூஸ் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பென் பென்சில் சின்ன ஸ்கேலு சிஸஸ் அப்புறம் ஷார்ப்னர் அப்புறம் பார்த்திங்கன்னா செல்லோ டேப் எரேசர் முக்கியமாக ஸ்டாப்லர் இதெல்லாம் வந்து இந்த ஆர்கனைசரில் ஸ்டடி டேபிள் மேலே வச்சு கொடுத்துட்டேன் இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கனா த்ரீ கம்பார்ட்மெண்ட் ஃபோர் கம்பார்ட்மெண்ட் ஃபைவ் கம்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி நிறைய டைப்ஸில் கிடைக்கிது நீங்கள் அமேசான் லிங்க்கு கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணி எது வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ